நிலை தரமோன்றும் இயக்க நிலை திறமோன்றும் இறைவெளியின் ஆற்றல் என எவரொருவர் உணர்ந்திடினும் கருப்பொருளாய் உள அதுவே கருது மனம் அறிவுயிர் காந்தம் கரு மையமென காண்பாரே தன்னுள் விருப்பங்கள் நிறைவு பெறும் வெறுப்புகள் சமனாகும் வேண்டல் பறித்தல் வருத்தல் வாழ்க்கையிலே நிலவா நெருக்கின்றி தன்முனைப்பு நேராகும் சிந்தனையும் நினைவாற்றலும் உயரும் நிறைமனமும் கிட்டும் இருப்பு நிலை தரம் ஒன்றும் இயக்கம் தில்லை இரம் ஒன்றும் இறைவெளியின் ஆற்றல் என எவரொருவர் உணர்ந்திடினும் கருப்பொருளாய் உள அதுவே கருது மனம் அறிவு உயிர் காந்தம் கரு மையமென காண்பாரே தன்னுள் விருப்பங்கள் நிறைவு பெறும் வெறுப்புகள் சமனாகும் வேண்டல் பறித்தல் வருத்தல் வாழ்க்கையிலே நிலவாம் நெருக்கின்றி தன்முனைப்பு நேராகும் சிந்தனையும் நினைவாற்றலும் உயரும் நிறைமனமும் கிட்டும் நினைவாற்றலும் உயரும் நிறைமனமும் கிட்டும் நினைவாற்றலும் உயரும் நிறைமனமும் கிட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மன அழுத்தம் நம் மனிதனுக்கு எவ்வாறு உருவாகிறது என்பதை முதலில் நாம் பார்ப்போம். நான் இங்கு நான்கு காரணங்களை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் ஏற்பட நான்கு காரணங்கள். நம் உடலின் இயலாமை, உடலுக்கு ஏற்படும் நோய் அல்லது உடலில் ஏற்படும் வலி, இதனால் கூட மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நம் ஆசை தடைப்படும் பொழுது அல்லது நமது எண்ணம் நிறைவேறாத பொழுதும் நமக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்மை பிறர் இழிவுபடுத்தும் போதோ அல்லது நமக்கு யாராவது துன்பம் தரும்பொழுதும் நமக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு நாளைய சிந்தனை என்ற கவலை, நாளைய சிந்தனை என்ற எண்ணம் இருக்கும்போது, நாளைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம் என்ற பொழுதும் நமக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை காரணங்களையும் மனவளக்கலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது, மனவளக்கலை என்ன சொல்கிறது இதனை நாம் எதிர்கொள்வதற்கு, முதலில் நம் உடலின் இயலாமை. உடல் அசைவதற்கு உயிர் தேவை. உயிரோடு மெய் இணைந்தால்தான் மெய் அசையும். ஆக உயிர் ஓட்டம் ஒரு மெய்க்கு, உடலுக்கு உயிர் ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். அந்த உயிர் ஓட்டத்திற்கு மனவளக்கலை காயக்கல்பம் என்ற பயிற்சியை கொடுக்கிறது. இந்த காயக்கல்பம் என்பது, காயம் என்பது உடல், கல்பம் என்பது உறுதி செய்தது. இந்த காயக்கல்பம் நமது உயிர் ஓட்டத்தை உறுதி செய்து உடலையும் உறுதியாகவும் வளமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மேலும் மனவளக்கலையின் உடற்பயிற்சி நமது குருதி ஓட்டத்தையும் நமது உயிர் காற்றோட்டத்தையும் சீரடைய செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தருகிறது. ஆக நம் உடலின் இயலாமைக்கு காயக்கல்ப பயிற்சியையும் உடற்பயிற்சியும் அருமருந்தாக மனவளக்கலை தருகிறது. இரண்டாவது காரணி, நம் ஆசை தடைப்படும் பொழுதும் நமது எண்ணம் நிறைவேறாத போதும் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக சொல்லியிருந்தேன். மனவளக்கலையின் ஆசை சீரமைத்தல் பயிற்சியும் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியும் இதற்கு உதவுகிறது. என்ன ஆசை கொள்ள வேண்டும், எந்த ஆசை கொள்ளக்கூடாது, பேராசையை நாம் தவிர்க்க வேண்டும், அந்த ஆசையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை சீரமைத்தல் பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும், எந்த எண்ணத்தை நாம் தவிர்க்க வேண்டும், எந்த எண்ணத்தை நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணம் ஆராய்தல் பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, நம்மை பிறர் துன்பப்படுத்தும் பொழுதோ இழிவுபடுத்தும் போதோ நாம் நம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவதற்கு
காரணியாக இருக்கிறது. இதற்கு மனவளக்கலையின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற கோட்பாடும் நான் யார் என்ற தத்துவமும் நமக்கு நமக்கு உதவுகிறது. இதில் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாமை என்ற கோட்பாடு, யாரையும் நாம் உயர்வாகவும் யாரையும் நாம் தாழ்வாகவும் நினைக்க தேவையே இல்லை. இந்த ஒரு ஏனென்றால் நானும் நாமும் இறையின் அங்கம், அவரும் இறையின் அங்கம், இங்குள்ள அனைத்துமே இறையின் அங்கம் என்று நான் யார் தத்துவம் நமக்கு விளக்குகிறது. ஆக நாம் எல்லோரும் சமநிலை, சமநிலை என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு, நான் யார் தத்துவம் சொல்லும் கருத்து சமநிலை என்ற உணர்வு ஏற்பட்டு சமாதான உணர்வு ஓங்குகிறது. மேலும் மனவளக்கலை நம்மை எதிரியாக பாவிப்போர் கூட அவர்களையும் நமது வாழ்த்தோழி அலை, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தொழியின் அலை அவரிடம் அவருக்கும் நமக்கும் உள்ள இறுக்கமான சூழ்நிலையை தளர்த்தி இணக்கமான சூழ்நிலை உருவாக உதவுகிறது. நான்காவது காரணி, நாளைய சிந்தனை என்ற கவலையையும் கவலை ஒழித்தல் என்ற அற்புதமான அகத்தாய்வு பயிற்சி நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. எப்படி நாளைய சிந்தனை பற்றிய கவலை கொள்ள வேண்டாம் என்று, நாம் இன்று செய்யும் செயல்கள் நல்ல செயல்களாகவும் அந்த செயலின் விளைவாக இறைவனே வருவதாகவும் மனவளக்கலை சொல்லுகிறது. நாம் செய்யும் செயல் ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவனிடம் கூலி கேட்க தேவையில்லை என்று சொல்கிறது. ஏனென்றால் செய்யும் செயலின் விளைவாக இறைவனே வருவதாகவும் அந்த விளைவுதான் நமது இறையின் வரம் என்றும் மனவளக்கலை கூறுகிறது. நம் செயலின் நோக்கமும் செய்யும் செயலும் நல்லதாக இருந்தால் நல்லதே விளையும். ஆதலால் நாம் நாளைய சிந்தனை பற்றிய கவலை கொள்ள வேண்டாம் என்று மனவளக்கலை வலியுறுத்துகிறது. இந்த நல்ல செயலை செய்ய இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். மனவளக்கலை இன் மேனேஜிங் த ஸ்ட்ரெஸ். The absolute space is the origin of the universe. The minute subatomic particles is the result of self-compressing surroundings, pressure force of the absolute space. The vast universe is formed out of this ever-multiplying material, particles from the absolute space. There are millions of stars in the vast universe. Each star is a sun. Each sun has a solar family. Our Earth is a part of our solar family. The five elements on this Earth, combining into a holistic proportion, resulted in the evaluation of living beings. The evaluation of living beings started from one sense plants to five sense animal, and finally, the sixth sense man. Though man has originated from a subatomic particle, he has the potential wisdom to rule the atom itself. Today, man has attained the stage that nothing is impossible. Through scientific advancement, he has gained control over the whole world in his fingertips. But having achieved all this, is he really happy and peaceful? No, is the truth. Today, he is one among the missions which he has found to help himself. In the name of caste, creed, religion, and language, and many more, humans are killing their own kind every day. Weapons that have been made by man for self-defense have become a threat to his own life. One among the threats is stress. It's a silent killer. What is stress? Stress is a physical or mental tension that may be a result of various factors or circumstances. Then now the next question arises, what are the various factors or circumstances? Some of the more common stresses are moving away from a family or a relationship, a time management, work pressure, in the sense a job to be completed on a specific time, weight gain, hair loss, insecure feelings, and a lot more. Why the stress is so bad and what we can do about it? Stress is so bad because prolonged stress gives physical and mental tension
as well as it causes serious problems like sleep disturbances, low self-esteem, leads to many chronic diseases. The three possible stress levels are like low stress level, good stress level, and high or bad stress level. For example, if you have a test or interview on a day, it can be managed or overcome in a short span of time. So it's a good stress. But if you have the test or interview for a period of 30 days or more continuously, then it will lead to a prolonged stress that results in a lot of problems, including health issues. In our life, it's not necessary to control all the stress, but we can control some of the prolonged stress. So how to get relief from the stress? Whenever mankind suffers from troubles, great saints come to their rescue. One such great saint is Arulthandai Vedatri Maharishi. His concept are individual peace, family peace, and world peace. This is the golden mantra of our Divine Father. By his deep research, he realized man is the one who has the mind. The character of man is decided by his mind. Mind is the one which conducts the life of man. Mind is the psychic extension of the soul. By cultivating good thoughts in mind, one can lead a prosperous life. Based on his experiences, he formulated a course which includes exercises for the body, mind, and soul. We call it the Art of Human Excellence for the Holistic Life, which is also called Manovala Kalai. There is a proverb meaning that trading by the mind decides the wealth in life. Hence, one can excel in his life by strengthening his mind power. If the individual's life becomes excellent, then he could realize his responsibility in maintaining his health and do service to his family, relatives, and to the society. It would be beneficial even to the world. Human excellence or Manovala Kalai is an exercise to help an individual to practice himself and to have full power and control over his mind, to excel in all fields. By doing the exercises, we are streamlining our breath, controlling our blood pressure, and activating our blood cells. By doing relaxation, we are relaxing our whole body by energizing in terms of blood circulation, heat circulation, air, and biomagnetic wave circulation. Meditation helps keep the mind frequency as low as possible and regulates important glands and hormones like pituitary gland, thyroid gland, pineal gland, and melatonin hormones, etc. So we also have introspection, like analysis of thought, moralization of desire, neutralization of anger, eradication of worries, and finally we'll come to know who am I. Here's a wonderful chance for us to sit down and start analyze our own behavior, our own thoughts, words, actions, and understand the root cause of each of our behavior, and try to see whether these behaviors are causing pain for us or others now or in the future, physically or mentally, and cleanse them and remove them permanently from our system. And the way to do this is to go to the alpha level, find the root cause, find the alternative behavior pattern, and give strength to the alternative behavior pattern. All these will be achieved with the help of our Manovala Kalai. Thank you, one and all, for giving this wonderful opportunity. Be blessed by the divine. Vaiha Vaiyagam, Vaiha Valamudam. Thank you, Ayya.